அடுத்து இந்த மேடையில் நமக்காக சிறப்பு பேச்சினை தருவதற்கு வருகை தந்திருக்கிறார். இவர் திரையுலகின் பிராமண அடையாளம், குணச்சித்திர நடிகர். பிராமண கதாபாத்திரம் அல்ல, எந்த கதாபாத்திரமானாலும் அனாசாயமாக நடிக்கக்கூடியவர். ஏதாவது விஷயம் ஆகணும்னா டெல்லிக்கு ஃபோன் போடுவோன்னு சொல்லுவோம். நம்ம இந்த விழாவுக்கு வாங்குவோன்னு டெல்லிக்கு ஃபோன் போட்டோன்னா உடனே வரேன்னு சொல்லி இங்கே நமக்காக பேசுகிறதுக்கு வந்திருக்காரு. முன்கூட்டியே விழாவிற்கு வந்து இந்த மாநாட்டை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் திரு டெல்லி கணேஷ் அவர்களை உங்கள் சார்பிலும் மாநாட்டு விழா குழுவின் சார்பிலும் வரவேற்று ஒரு சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். எல்லாரும் வந்த உடனே கைதட்டுறாங்க, அது எதுக்குன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் நிறைய பேச, நீ வேறு நிறைய பேசியே, மத்தியானம் சாப்பாடு எங்கள் கலந்த சாதம் நீயே இருக்குது, அதில் கை வச்சிடாதப்பா, கொஞ்சம் குழி கொஞ்சம் அப்படி சுருக்கமாக பேசு அப்படிங்கிறதுக்காக. நல்ல கூட்டம், அருமையான கூட்டம், பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரம்பத்தில் மகாபெரியோடைய உரை ரொம்ப அற்புதமாக இருந்தது. அவர் டச் பண்ண அந்த சப்ஜெக்டே கிடையாது, எல்லாத்தையும் டச் பண்ணிட்டார். அவர் உத்தர பேசுனதுக்கப்புறம் யாரும் பேச வேண்டாங்கிற அளவுக்கு அருமையான கருத்துக்களை அள்ளி தெளித்திருக்கிறார் மகாபிரிவா. அதுக்கப்புறம் எழுச்சி நாயகன், நம்ம தாம்பரசு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம், நாராயணன் அவர்கள் தலைவராக இருக்கிறார். அதனால் நாம் அவர் வந்து நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் பாட்டு சாப்பிட்டு ஜாலியாக ஜம்முன் இருக்கலாம். இந்த அசோசியேஷன் வந்ததுக்கப்புறம் கடந்த 40 வருஷமாக அவர் வளர பாடு யாருக்கும் தெரியாது. எப்படி எப்படியோ ஆரம்பித்தோம், 43 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சபா வச்சுருந்தோம், பிராமண சபா, பிராமண சங்கம், பிராமண சமுதாய கூடம் அப்படின்னு பல பேரில் இருந்தது. அது எல்லாம் ஒன்றா சேர்த்து தாம்பராஸ் என்ற ஒரு கொடைக்கு கீழே கொண்டு வந்த பெருமை கும்பகோணம் காசிராமனை தேரும், அடுத்தபடியாக நம் தலைவரையும் சேரும். நமது தலைவர் நாராயணன், மதுரை பழங்காலத்தை சேர்ந்த தளபதி நாராயணன், இவர்களெல்லாம் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தாம்பராசுக்காக தந்தவர்கள். ஆரம்பத்திலே 43 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்தது தாம்பராஸ். அன்னிலேருந்து நான் மெம்பராக இருக்கேன். 1980 ஆரம்பித்தாங்க. எனக்கு 1980 ரெண்டு கௌரவம் கிடைத்தது, ரெண்டு அவார்டு கிடைத்தது. பசி என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக MGR-லிருந்து சிறந்த நடிகர் என்ற ஒரு அவார்டு கிடைத்தது. அதற்கு பிறகு தாம்பராஸ் என்ற இயக்கத்திலே அங்கத்தினராக சேரக்கூடிய ஒரு அவார்டு கிடைத்தது, அதுவும் 80. அப்பெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். யாராவது மொட்டை மாடிலையோ 10 பேர் சேர்ந்து நாங்கள் கூட்டம் போடுவோம், கவலையே பட மாட்டோம். அது கொஞ்ச நாளில் 15 ஆச்சு, 25 ஆச்சு, 50 ஆச்சு, 100 ஆச்சு. அப்புறம் மாநாடுகள் நடத்தணும் திருச்சியில், பெரிய மாநாடு. அந்த மாதிரி மாநாடு யாரும் இதுவரைக்கும் நடத்துனதே கிடையாது, நடத்தவும் முடியாது. அதில் நமது நாராயணனுடைய பங்கு பெரிய பங்கு, நானும் அதில் கலந்துக்கிட்டேன். ஒவ்வொரு ஊர்லேருந்து வர்ற பிராமண கூட்டங்கள்லாம் வரும். ஒருத்தர் புளியாட்டம் ஆடுவர், ஒருத்தர் பஜனை பாடிலே வருவர், இன்னொருத்தர் சிலம்பு செல்ல போட்டுலே வருவர். நான் இறங்கி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அவங்களோட நானும் சிலம்பு செல்ல போடுவேன், நானும் புளியாட்டம் ஆடுவேன், நானும் பஜனை பாடல் பாடுவேன். அவர்களோடு ஒன்றாக உருட்டி உறவாடி தாம்பராஜுக்கு வந்தவன் இந்த டெல்லி கணேஷ். இனிமே என்னை பிரிக்க முடியாது, தாம்பராசிலேருந்து டெல்லி கணேஷை பிரிக்கவே முடியாது.
அப்படி ஊட்டி எடுத்து நாங்கள் பேசி 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 ஓரளவு பெண்கள்லாம் வர்றதே இல்லை கூட்டத்துக்கு, பெண்கள்லாம் வர்றதே இல்லை கூட்டத்துக்குன்னு சொல்லி ஓரளவு இப்போ மாநாடு பிராமண சங்க கூட்டம் எதுவாக இருந்தாலும் பெண்கள் வருகிறார்கள். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு பெண் வந்தால்தான் ஆண் வர முடியும், இல்லைன்னா அவன் பாடு கஷ்டம். சில பேர் கைதட்டா, சில பேர் கைதட்டு யோசிக்கிறேன், கைதட்டினா எங்கே நம்ம வண்டவாளம் தெரிஞ்சிருமோன்னு. நீங்கள் கை தட்டினாலும் தட்டாட்டாலும் அவள் தான் எல்லாம். அவளுக்கு அப்புறம்தான் நாம். அவள் தாம்பராசுக்கு போனால் போவோம், இப்போ என்ன தாம்பராசு உங்களுக்கு அப்படின்னா இருந்துருவோம். இத்தனை ஆம்பளை தாம்பராசுக்கு வந்திருக்கான்னு அந்த காரணம் பெண்கள் தான். பாருங்க, பெண்கள்லாம் கை தட்டுற ஆண்களை யாராவது தட்டுறதா பற்றியெல்லாம் மாட்டா உறுத்துது உங்களை உறுத்துது. இல்லைடா அது இவர் அவங்களே அவங்கள தான் பேசணும். தாயில் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் எல்லாம் அவங்க தான். அடுத்தபடியாக நாங்கள் எதிர்பார்ப்பது இளைஞர்கள். எங்களுக்கெல்லாம் வயசாகிடுது. எல்லோரும் சொல்கிறாங்க, என்ன சார் ஆள் மெலிஞ்சிட்டிங்களேன்னு. ஆமாம், நாளொரு மேனி புழுதொரு வண்ணம், வயசாகிட்டே போகுதில்லை. அப்போ உடம்பு கொஞ்சம் மெலியத்தான் செய்யும். உடம்பு தான் மெலிஞ்சிருக்கிறதால உள்ள அப்படியே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கும் பல ஊருக்கு ஷூட்டிங் போகிறேன், மீட்டிங் போகிறேன். இந்த இதை முடிச்சுட்டு காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன், பாரதியாரை பற்றி பேசணும், அங்கே போகிறேன். ஆக நம்முடைய தலைவர் தாம்பராஸ் தலைவர் கேரளத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர், ரொம்ப அற்புதமாக பேசுகிறார். எப்போவுமே கேரளத்துக்காரங்க விவரமாக பேசுவாங்க, வளவளன்னு பேச மாட்டாங்க. அவங்க பேச்சில் அலங்காரம் இருக்காது, ஆடம்பரம் இருக்காது, ஆனால் ஆணித்தரமான கருத்துக்கள் இருக்கும் அவங்க பேச்சில். அவ்வளோ அழகாக பேசினார்கள். இது எல்லாத்துக்கும் மேலே சிறப்பிச்சத்துக்கு திருச்சி கல்யாணராமன் வந்து உட்காந்துருக்கார். என்ன புண்ணியம் செய்திருக்குமோ தெரியல. அவர் ராதா கல்யாணம் பண்ணால் எனக்கே இருந்திருந்து ஆடணும் போல தோணும். அவர் ஆட வைக்கிற ஆட்டு வைத்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ கண்ணா. இந்த ராமன் எல்லோரையும் ஆழ்த்தி வைக்கிறார், எல்லாரையும் பாட வைக்கிறார், ஆன்மீகத்தை வளர்க்கிறார், நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை மக்களுக்கு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மகான் இந்த முதல் வரிசையில் உட்காந்துருக்காருன்னா அது தாம்பராசுக்கு கிடைத்து ஒரு பெரிய பெருமை. இங்கே மேடையிலே இருப்பவர்கள் கீழே இருக்கின்றவர்களில் நிறைய படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், வழக்கறிஞர்கள், டாக்டர்கள், ஆலிட்டர்கள் நிறைய பேர் இருக்கா. நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம். என்ன வந்தாலும் சரி என் கருத்தை நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். என்றால் தமிழை வளர்த்தது தமிழ்நாட்டிலே பிராமணன்தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆழ்வார்கள் தமிழை வளர்த்தார்கள். உவே சாமிநாதையர் தமிழை காப்பியங்களை கண்டுபிடித்தார். பாரதியார் தமிழை ஜெய பேகை கூட்டினான். எத்தனை பேர் தலைவர் இருக்கும்போது ஒரு புத்தகத்தை வெளியிட்டார், அருந்தொண்டு ஆற்றிய அந்தணர்கள்னு ஒரு புத்தகம், அஞ்சு வால்யூம் போட்டார். அற்புதமான புத்தகம். அவர் வாழ்நாளில் அவர் செஞ்ச பெரிய சேவை தமிழுக்கு அதுதான். அந்த அஞ்சு வால்யூம் போட்டும் கூட நிறைய பிராமணர்கள் தலைவர்கள் சண்டைக்கு வந்துட்டாங்க. எங்கள் தாத்தா தமிழ் அறிஞர், அவரை விட்டீங்களே. எங்கள் தாத்தாவோட அப்பா இந்த ஊரில் தமிழை வளர்த்தார், அவரை விட்டீங்களே. நாங்கள் விட்டது போகவே அஞ்சு புக்குன்னா
எல்லாரும் எழுதுனா 10 புக்கு வேணும். அப்படி அருந்துண்டாட்டி அந்தனர்கள் புத்தகம் உங்கள்கிட்ட இல்லைன்னா வாங்கி படித்து பாருங்கோ, நம்ம அருமை பெருமைகளெல்லாம் தெரியும். யாருக்கும் மனசார துன்பம் நினைக்காதவன் தான் பிராமணன். மகாபிரியோகம் என்ன சொன்னால், நம்ம ஜாதிக்காக பாடுபட்டால் போகாது, இதர ஜாதி மக்களும் வளமாக நலமாக இருப்பதற்கு நாம் பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். நாம் அப்படித்தான் நினைக்கிறோம். சர்வே ஜனம்தான் சொன்னோம், பிராமண ஜனம் சொல்லவே இல்லை. சர்வே ஜனம் சுயினோ பவந்து, லோகா சமஸ்தா தான் சொன்னோம், உலகத்தில் உள்ள மக்கள் அப்படி தான் சொன்னமே தவிர பிராமண மக்கள் நம்ம சொல்லவே இல்லை. அந்த பரந்த மனப்பான்மை பிராமணனுக்கு உண்டு. பாருங்க எப்படியே ஆரம்பித்தோம், பிராமண சங்க கூட்டத்தில் யாருமே பேச வரமாட்டா. அந்த காலத்தில் கொஞ்சம் நாலு பேருக்கு தெரிஞ்ச மனுஷன் யாரும் வரமாட்டா. நாலு பேருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மனுஷன்தான் எல்லா பிராமண கூட்டத்துக்கும் தான், அவன் வேறு யாரும் இல்லை, இந்த டெல்லி கணேஷ் சுத்தந்தான். இதனால் என்ன பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு, ஆனால் எனக்கு பாதிப்பே வரலை. எங்கள் துறையைச் சேர்ந்தவர்களே என்னை பாராட்டுகிறார்கள், உன்னை நான் பாராட்டுகிறேன், உன் ஜாதிக்காக நீ பாடுபடுகிறாய், நான் பாராட்டுகிறேன் என்று சொன்னார்கள். இப்போ அது வளர்ந்து 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 நாளைக்கு பாருங்கள் யார் யாரெல்லாம் பேச போகிறா. ரங்கராஜ் பாண்டி தைரியமாக மைக்கில் மீடியாவில் நான் ஒரு பிராமணன் என்று சொல்லக்கூடிய ரங்கராஜ் பாண்டே வருகிறார். இந்து மதத்துக்காகவே போராடிட்டு இருக்கிற அர்ஜுன் சம்பத் வராரு. தமாஷா பேசினாலும் கருத்தோட அழகோட பேசக்கூடிய பாஸ்கி வருகிறார். இத்தனை பேர் வராங்க, இன்னும் கூப்பிட்டா வர்றதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. இது எதனால், தாம்பராசுடைய வளர்ச்சி அப்படி. இப்போ எல்லாரும் பேச வராங்க, எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு, நமது சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது என்பதை உணர்த்துகின்ற வகையிலே எல்லோரும் வருகிறார்கள், இன்னும் வருவார்கள். ஆக நமக்கு யாராலும் எந்த கெடுதலும் வராது, தயவுசெய்து பயப்படாதீர்கள், எந்த கெடுதலும் வராது. நமக்கு கேடு நினைப்பவன் தான் கஷ்டப்படுவானே தவிர, நமக்கு நல்லது நினைக்கிறவன் இன்றைக்குமே நல்லா தான் இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு இனம் இது. தனக்கென வாழால் பிறருக்குரியாளன் யார், பிராமணன். ஆகவே நாம் கடமைகளை செய்வோம், தவறாமல் பிராமண சங்கங்கள் கூட்டங்களுக்கு வருவோம், அதில் கலந்து கொள்வோம். அதில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவழித்தா உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும். உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா, அவெல்லாம் இப்படி நம்ம சமுதாயத்துக்காக பாடுபட்டுருக்கா, நாம் எப்படி பாடுபடாமல் போயிட்டோங்கிற ஒரு கில்ட்டி கான்சியஸ் வரும் உங்களுக்கு. அதனால் நீ கண்டிப்பாக வந்து ஆகணும். குழந்தைகளையும் அழைத்து வாருங்கள், குழந்தைகளுக்கும் தெரியட்டும் தாம்பராசனா என்ன, அவள் என்ன பண்ணுறான்னு குழந்தைகளுக்கும் தெரியணும். நீங்கள் ஆற்றுல சில நம்முடைய கலாச்சாரங்களை கடைப்பிடிக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயந்தான், தமிழில் தண்ணி பிடிச்சா உஷத்தி குடிக்கணும், எச்சப்படி குடிக்கணும். அதுக்கு என்ன காசாக பணமாக எக்ஸசைஸாக ஒன்றும் கிடையாது, இப்படி குடிக்கிறத இப்படி குடிக்க போகிறோம் அவ்வளோதான். அதுக்காக டெல்லி கிட்டேஜில் வெளியே உஷத்தி குடிச்சு மூக்குலக்கில் விட்டுக்கு போகிறேன், மூக்கு வந்துடுபோது. வெந்நீரையும் உஷத்தி குடிக்கலாம், எப்போன்னு கேட்டால் நல்ல சூடு ஆற்றிட்டு இளஞ்சூடாக இருக்கும்போது உஷத்தி குடிக்கலாம். பெரியவாளை பார்த்தா குழந்தையெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும். நல்ல வேலை என் பேரன் பேத்திலாம் இன்னும் இந்த பழக்கத்தை விடலை, என்னை பார்த்தா நமஸ்காரம் பண்ணுது. ஊருக்கு போனால் தாத்தா போயிட்டு வரேன், நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது குழந்தைகள்லாம். அது எங்கேருந்து கற்றுண்டது, என்கிட்டேருந்து கற்றுண்டது. நான் எங்கள் அப்பாவை நமஸ்காரம் பண்ணுவேன், எங்கள் தாத்தாவை நமஸ்காரம் பண்ணுவேன்,
என்னை விட வயசான பெரியவர்களாக ஆற்றுக்கு வந்தால் அவளை நமஸ்காரம் பண்ணுவேன். இதை பார்த்து பார்த்து அந்த குழந்தைகள் கற்றுக்கொள்ளன. குழந்தைகளுக்கு தனியாக பாடம் நடத்த வேண்டாம், நீங்கள் நடந்து கொள்கின்ற முறைதான் குழந்தைகளுக்கு பாடமாக விளங்கும். ஆகவே நாம் அதை கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டும், கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தலைவர் அடிக்கடி சொல்வார், கல்யாணங்களுக்கு போனால் நீங்கள் மட்டும் போவாதீங்க, ஒய்ஃபை கூட்டு போங்கோ, குழந்தையெல்லாம் கூட்டு போங்கோ. இது யார் தெரியுமா? இது அத்தியம்பேர். இப்போ அநேக குழந்தைகளுக்கு அத்தியம்பேர் தான் தெரியாது, அவள் பேரே தெரியாது, பட் அத்தியம்பேர் எப்படி தெரியும்? அத்தியம்பேர் தெரியாது. பெண்கள்கிட்ட போய் நாத்த நார்னா நாத்த நாரா அப்படிங்கிறா. ஒரு பிடினா என்னன்னு தெரியாது. ஒரு பிடி நாத்தனார், சித்தப்பா, பெரியப்பா, தாய் மாமா, இந்த உறவுகளையெல்லாம் குழந்தைகள் மறந்து கொண்டே வருகிறது. அவைகள் மறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் தலைவர் அடிக்கடி சொல்லுவார், கூட்டத்தில் குழந்தைகளை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வாங்கோ, அறிமுகப்படுத்துங்கோ. இவர் தான் அத்தியம்பேர். அத்தியம்பேர்னா உங்கள் அக்கா இருக்கா இல்லையா, அக்காவில் ஆற்றுக்கிறார். எங்கள் அக்கா உனக்கு என்ன வேணும்? அத்தை. அவள் ஆற்றுக்கிற நான் எப்படி கூடுவேன்? அத்தியம்பேருக்கு கூடுவேன். அதேமாதிரி நீங்கள் கூப்பிடணும்னு சொல்லி விளக்கணும். அப்புறம் இந்த குழந்தை அத்தியம்பேர் அப்படின்னு கூப்பிடும்போது ரொம்ப அழகாக இருக்கும், கேட்கறதையே காது இனிமையாக இருக்கும். சில பேருக்கு செல்ல யார் வந்தால், இந்த இவர் வந்தார், பேர் தெரியல, ஆள் பொத்தையாக இருந்தார், மூக்கு சின்னதாக இருந்தது, இதெல்லாம் சொல்லுவானே தவிர பேர் சொல்ல மாட்டான். அப்படியெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை நாம் உருவாக்கி கொண்டு அதை குழந்தைகளுக்கும் உருவாக்க வேண்டும். நல்ல சமுதாயம் நமது சமுதாயம், அதில் சந்தேகமே கிடையாது. அந்த சமுதாயம் அழிந்து விடாமல் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்கு. நல்ல சமுதாயம்னு உருவாகியாச்சு, அது பெரிய உருவாகிட்டான், நாம் ஒன்றும் உருவாக்க வேண்டாம். அந்த சமுதாயத்தை கெடுத்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நாம் என்று சொல்லி, எனக்கு இன்னைக்கு உள்ள மகிழ்ச்சி இவ்வளோ பெரிய ஹாலில் சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுத்து, ஒரு மணி ஆயிடுத்து, உங்களுக்கு பசிக்குதோ இல்லையோ, எனக்கு பசிக்குது. இருந்தும் கூட ஆடாமல் அசையாமல் அங்கங்கே உட்காந்து பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, தாம்பராஸ் மீது உங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு, பற்று, பாசம் எல்லாம் இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரிகிறது. ஆக நான் பிராமணனாக பிறந்ததுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன், தாம்பராசில் அங்கத்தினராக சேர்ந்ததுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா நண்பர்களும் மேலையிலே அமர்ந்திருக்கிறார்கள், அத்தனை பேர் எனக்கு தெரியும், அத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவார்கள் அடிக்கடி. தாம்பராஸ் மீட்டிங் முடிஞ்ச உடனே மறந்துட மாட்டாங்க. வாரத்துக்கு இருக்க, பத்து நாளுக்கு இருக்க, சார் எப்படி இருக்கீங்க, டிவியில் உங்கள் இன்டர்வியூ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, இந்த ஒரு விஷயம் ரொம்ப சொன்னீங்க சார் அப்படின்னு பாராட்டிருக்கிறார்கள். நம்ம டச் இருக்குது, லிங்க்கு விட்டு போகிறதில்லை. சில பேருக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சுன்னா எல்லாம் முடிஞ்ச மாதிரி இல்லை, இது ஒரு தொடர்ச்சி தான், ஆரம்பம்தான், முடிவல்ல என்று கூறிக்கொண்டு உங்களை பார்த்ததில் மன மகிழ்ச்சி அடைந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.